శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. சென்ற பதிவில் இந்த ஹிரண்யவர்மனாவும் பிரபாவதியாகவும் இருந்துட்டு தேவர்களாக போய் பிறந்திருக்காங்கல்ல, அந்த தேவர்கள் தான் பழைய பூர்ஜ பவத்தில் எங்கெங்கெல்லாம் இது பண்ணமோ சுத்தனமோ போனமோ அந்த இடங்கள்லாம் போய் பார்த்துன்னு வரும்போது ஒரு வணிக கூட்டத்தோட ஒரு பீமர்னு ஒரு தபோதனர் வரதை பார்க்குறாங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு அவரோட பூர்வ பவத்தை சொல்கிறாங்க. அவர் சொல்லின்னு வரார், அதாவது ஒரு அவர் வந்து தரித்திரனாக இருக்கும்போது ஒரு முனிவர்கிட்ட என்னென்ன விரதம் எடுத்தாருன்றதையும், அதுக்கு அவங்க அப்பா வந்து நம்ம தரித்திரங்களுக்கு எதுக்கு விரதம்லாம் பலனே கிடையாது, அதனால் கொடுத்தவங்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கூட்டி போகிற மாதிரியும், வழியில் இவர் எல்லா எந்தெந்த குற்றத்துக்கு யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குதுன்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. போயிட்டு அங்கே போய் வாங்கின விரதத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு வந்தவர் மேல்கொண்டு தீட்சையை எடுத்துக்கிட்டு முனிவர் ஆயிடுறார். அப்படி முனிவர் ஆகிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு முனிவருக்கு கேவல ஞானம் வருது. அவர்கிட்ட போயிட்டு தன்னோட பூர்வ பாவத்தை பற்றி கேட்குறாரு. அவரும் சொல்ல தொடங்குறாருன்றதை பார்த்தோம் போன பதிவில். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், படிக்கலாம். புஷ்கலாவதி விஷய புண்டரீகனி நகரத்து ராஜா வசுபாலன் அந்நகரத்து வித்யுத் சோரன் என்பான் சோர விருத்தி பண்ணி திரிகின்ற காலத்து அகப்பட்டவனை தண்டித்து கண்ட தனமெல்லாம் வாங்கி மற்றும் சஞ்சிதமாகிய தனமெல்லாம் தருவாயாக என்று ராஜபுருஷ நிகிரகிப்ப அவனும் விமத்தி என்பான் ஒருவன் பக்கல் வைத்தேன் என்ன அவன் இல்லை என்று மறுத்த பின் அவன் கிரகத்திலே தனம் காண்டலில் அவனுக்கு மூன்று கம்சபாத்திரம் நிறைந்த சாணகத்தீ தீற்றுதலும் மல்லரால் 30 சவட்டை இடுதலும் சர்வஸ்வஹரணமும் என்கின்ற தண்டனைகளை பண்ண அனுபவித்து மறித்து நகரமடைந்தனன். புஷ்கலாவதி நாட்டில் புண்டரீகினி நகரத்து ராஜா வசுபாலன் அந்த நகரத்தில் வித்யுத் சோரன்றவர்தான் சோர விருத்தி பண்ணி திரிகின்ற திருட்டுத்தனெல்லாம் பண்ணி தெரிஞ்சிட்ருக்கிறார். அவனை ஒரு நாள் ராஜாக்களோட ஆட்கள்லாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு தண்டனை பண்ணி அவன் கையில் இருந்த தனம் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அவன் மீதி இதுவரைக்கும் திருடி சேர்த்து வச்சிருந்தது சஞ்சிதம்னா சேர்த்து வச்சிருக்கிறது சஞ்சிதமாகிய தனமெல்லாம் இது வரைக்கும் திருடி சேர்த்து வச்ச தனத்தெல்லாமும் தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுருஷர் நிகிரகிப்ப ராஜா வந்து அதை மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து நான் விமத்தி என்பவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க விமத்தியை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவன் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவனோட வீட்டில் தேடும்போது அவன்கிட்ட அந்த தனம் இருக்குது. ஸோ அதனால் அவன் பொய் சொல்லியிருக்கான்றது தெரிஞ்சிருக்குது. அந்த தனத்தை பறிமுதல் பண்ணதும் இல்லாமல் 3 கம்ச பாத்திரம் நிறைந்த சாணக தீற்றுதலும், அதாவது கம்சம்னா இந்த மக்கு மாதிரி ஒரு பாத்திரம், கம்சகன்னு ஒரு பாத்திரம், மக்கு அதெல்லாம் தான் கம்ச அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அது முழுசாக 3 பாத்திரம் ஃபுல்லாக சாணி தண்ணியை ஊற்றுறாங்க. சாணி தண்ணியை ஊற்றுறதும் மல்லரால் 30 சவட்டை இடுதலும், மல்யுத்தம் பண்ணுறாங்களே அந்த மல்லர்களால் 30 சவட்டை இடுதலும், 30 அடி கொடுக்கறதும், அப்படி சர்வஸ்வகரணம் அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுறதும் இந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல மூலத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீபுராண புத்தகத்து கீழே குறிப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே சாணத்தை கரைச்சி ஊற்றுனாங்கன்றது போல அங்கே மலம்னு இருக்குது மூலத்தில். அதே மாதிரி இந்த மலரால் 30 சவட்டை இடுதலும்னு வருது. இது வந்து திரிம்சத் முஷ்டேஹிதாட்டனம், அதாவது
முஷ்டின்றது இந்த கை முஷ்டி இப்படி சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அதுதான் முஷ்டி. அதால் திரிம்சத்திரம் 30 குத்து விடுறதான். 30 குத்தாடணும்னா அடிக்கிறது 30 தடவை அந்த மாதிரி குத்துறதுக்கு பனிஷ்மெண்ட்டு தண்டனை வந்து கொடுத்தாங்கன்னு மூலத்தில் இருக்கான். இந்த மாதிரி எல்லா தண்டனையும் கொடுக்கணும் இந்த கொடுத்தாங்க ராஜா. அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் இறந்து போய் நரகம் போயிட்டான். மனசில் விரோதம் பந்திக்குது இல்லையா அதனால் நரகத்துக்கு போயிட்டான். சோர விருத்தி பண்ணிய வித்யுச்சோரனை வதிக்க வென்று தலவரனை நியோகிக்க தலவரனும் என்னால் தபோதன சமீபத்தே அகிம்சா லக்ஷண விரதம் பரிகிரகிக்கப்பட்டதாதலின் யான் செய்யேன் என்று தலவரன் சொல்ல கேட்ட நரபதி கோபித்து தலவரனால் கை கூலி கொல்லப்பட்டது இவனை சோரனுடன் கூட நிகலபத்தனாக பண்ணுக என்று நியோகித்த பின் நிகலபத்தனாகிய தலவரனை சோரன் நீ என்னை வதியாமற்கு காரணம் என்று வினவ தலவரன் சொல்லுவான். இந்த மாதிரி திருடன் திருடி கொடுத்த பணத்தை இல்லைன்னு அவனுக்கு சாணயத்தை கரைச்சி ஊற்றி 30 கொடுக்குறாங்க. அவன் செத்து போய் நரகத்துக்கு போயிடுறான். ஆனால் இந்த திருடன் சோர விருத்தி பண்ணான அவன் வந்து அந்த வித்யுச்சோரனை வதிக்கிறதுக்கு வந்து தளபதியை கூப்பிட்டு நீ இவனை வதிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தளவரன் என்ன சொல்கிறாரு, நான் தபோதன சமீபத்தில் அகிம்சா விரதம் எடுத்துட்டேன், அதனால் நான் இந்த மாதிரி வதிக்கிற வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட நரபதிக்கு கோபம் வந்துடுது. இவன் வந்து அந்த திருடங்கிட்ட கைக்கூலி வாங்கிட்டு இருக்கிறான், அதனால தான் அவனை கொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த திருடனோட சேர்த்து நிகலபத்தனாக பண்ணுக அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, கையில் வந்து சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்க, திருடனோட சேர்த்து இவனையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த திருடன் வந்து தலவரன் கிட்ட கேட்குறானா, நீ என்னை வதியாமதுக்கு காரணம் என்ன, நீ என்னை கொல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தலவரன் சொல்லுவான், இந்த நகரத்து இந்த ராஜாவின் பிதாவாகிய குணபால மகாராஜாவின் காலத்து சிரேஷ்டி குபேரப்பிரியன் என்பான் இந்த ராஜாவுடைய நாடகாச்சாரியன் மகள் நாட்டியமாலை என்பாள். இவள் ராஜஸ்தானத்து விசித்திரமாகிய நாட்டிய ரசங்களால் விளங்கிய நிருத்தியம் பண்ண இவளது நிருத்தியாதிசயம் கண்டு விஸ்மயத்தினை அடைந்தனன். அவ்வளவில் அவள் அருகிருந்த உத்பலமாலை என்னும் வார விலாசினி சொல்லுவாள், தேவனே இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை, ஆச்சரியகரமாயிற்று ஒன்று கேட்டருள்வாயாக. குபேரப்பிரியனாகிய மகாசிரேஷ்டி ஒரு நாள் உபவாச சகித்தனாகி பர்வதம் போல சலியாது பிரதிமாயோகம் கை கொண்டு நின்றனன். யான் அவன் கண் நானாவிதமாகிய விகாரங்களால் யோகத்தினை சலிப்பிக்கவும் சலியாதே நின்றனன். இந்த சரிதம் ஆச்சரியகரமாகும் என்று உத்பல மாலை சொல்ல கேட்ட ராஜா விஸ்மித்தனாகி உத்பல மாலையை நோக்கி அனுக்கிரகம் செய்து உனக்கு வேண்டுவது வேண்டிக்கொள் என்ன, அவளும் எனக்கு வேண்டிய சீலவர்தங்களை ஏற்றுக்கொள்ள பெறுவேனாக பெறவேணும் என்று சொல்லி பர்வோபவாசாதி விரதங்களை கை கொண்டு செல்லுகின்ற நாளகத்தொரு நாள் சர்வ தைத்தன் என்பான் ஒரு தலவரன் இவளோடு அனுபவார்த்தியாகி வருதலும் இவளும் இன்று போய் நாளை வா என்று விளக்குகின்ற காலத்து ராஜாவின் மைத்துனனாகி மந்திரி புத்திரனாகிய ப்ருதுமதி என்னும் அவனும் அங்கே காமுகனாகி வந்தனன். இந்த ராஜாவோட அப்பா குணபால மகாராஜா காலத்தில் சிரேஷ்ட குபேரப்பிரியன் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்போது அந்த ராஜாவோட இதில் நாடகாச்சாரியன் மகள் நாடகத்தை சொல்லி கொடுக்குற அவரோட மகள் நாட்டியமாலைன்றவர் இருந்தா இந்த ராஜசபையில். அவ வந்து ராஜசபையில் விசித்திரமான நாட்டிய ரசங்களால் விளங்கி நிருத்தியம் பண்ணுறாங்க, நாட்டியம் ஆடுறாங்க. அவளோட அதிசயமான நிருத்தியத்தை பார்த்துட்டு ராஜா விஸ்மயம்னா ஆச்சரியம்,
அதிசயமான ஆட்சியத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாராம். அந்த அதனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வார விலாசினி அவங்கெல்லாம் இந்த மாதிரி ராஜாவுக்கு சேவை பண்ணுறதுக்கு நிறைய பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார விலாசினி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தேவனே இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, ஒரு நாடகாச்சாரியன் மகள் வந்து நல்லா அழகாக நாட்டியம் ஆடுறதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஆனால் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது, அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குபேர பிரியன் ஆகிய மகாசிரேஷ்டி ஒரு நாள் உபவாசத்தோட பர்வதம் போல பிரதிமா யோகத்தை கை கொண்டு தவம் பண்ணான். அப்போது நானா விதமாகிய விகாரங்களால் யோகத்தை சலிப்பிக்கவும் சலியாத பலவிதமான சேஷ்டைகள்லாம் நான் பண்ணி அவனோட யோகத்தை கலைக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனால் அவன் பர்வதம் மாதிரி மலை மாதிரி சலிக்காமல் தவத்திலேயே இருந்தான். இதுதான் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன்னனோட புத்தி சாதாரண சிருங்கார விஷயத்தில் லௌகிக விஷயத்தில் போகிறத தடுத்து ஒரு தவம் பண்ண ஒரு சிரேஷ்டி வந்து பர்வதம் மாதிரி மலை மாதிரி அசங்காமல் நின்னான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விரதத்தை தவத்தை கழிக்கிறதுக்கு பார்த்தா கூட அவன் அவ்வளோ திடமாக நின்னான் அப்படின்னு சொல்லி மன்னரோட கவனத்தை அந்த தவத்து மேலேயும் உபவாசத்து மேலேயும் விரதத்து மேலேயும் திருப்பி விடுறாங்க. இவங்க மறைமுகமாக அதை செய்கிறாங்க. இதை புரிஞ்சிட்டு இதை கேட்டதும் ராஜா விஸ்மித்தனாகி ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியமாயிட்டு இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, தவம் பண்ணும்போது இவ்வளோ அசங்காமல் அப்படின்னு ஆச்சரியமாயிடுது. அவர் வந்து என்ன சொல்கிறார், உற்பல மாலையை பார்த்து அவங்களுக்கு நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இவங்கெல்லாம் ராஜாவோட அடிமைகள் மாதிரி தானே வார விலாசினிகள், அவருக்கு என்ன மாதிரி சந்தோஷமான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களெல்லாம் எந்த விரதங்கள்லாம் பாலிக்க முடியாது இல்லை, அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோ அப்படின்னும்போது நான் சீல விரதங்களை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும், நான் அது மாதிரி ஏற்றுக்கிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜாவும் அதுக்கு அனுமதி கொடுக்கறதால பருவ உபவாச விரதங்களை கை கொண்டு அந்த பருவ உபவாசங்கள்லாம் பருவ தினங்களில் உபவாசம் இருக்கிற விரதத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க போகிறாங்க. அப்புறம் ஒரு நாள் சர்வ தைத்தன் என்பான் ஒரு தலைவரன் இவளோடு அனுபவார்த்தியாகி வருதலும். இந்த இவங்க வார விலாசினிங்க தானே, இந்த பொது மகளிர் மாதிரி இவங்க, அதனால் இந்த இவளை அனுபவிக்கிறதுக்காக சர்வ தைத்தன்னு ஒரு தலைவரன் தளபதி வரான். இவன் டெய்லி வர்றதும் இவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு போ நாளைக்கு வா அப்படின்னு விளக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த மாதிரி அனுப்பி விடும்போது ஒரு நாள் ராஜாவோட மைத்துனனும் மந்திரி புத்திரனுமாகிய புருத்துமத்தின்றவனும் அங்கே வரான். அவனை கண்டு பீத்தையாகி அவன் அறியாத வண்ணம் தலவரனை ஒரு பேழையில் கிடத்தி மூடி வைத்து ருத்துமதியை நோக்கி முனிவு சென்று என் ஆபரணம் எடுத்து கொண்டு போகி உன் தங்கையாகிய ரேவதி என்னும் ராஜாவின் தேவிக்கு கொடுக்கப்பட்டன, அவற்றை கொண்டு வந்து தருதியாகில் யான் உன்னை ஆதரிப்பேன் என்ன, அவனும் அவ்வண்ணம் செய்கின்றேன் என்றனன். இப்படி ஒரு மந்திரி பிள்ளையும் ராஜாவோட மைத்துனமாக இருக்கிற இந்த புருத்துமதி வந்ததும் இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த நேரத்தில் தலைவரன் வீட்டில் இருக்கிறான், அதை பார்த்தா என்ன மாதிரி தண்டனைக்கு ஆளாகணுமோன்னு இவளுக்கு பயமாயிடுது. அதனால தலைவரனை ஒரு பெட்டியில் வச்சு மூடிடுறாங்க. மூடிட்டு புருத்துமதி கிட்ட வராங்க, வந்து என்னோட ஆபரணத்தை எடுத்துன்னு போய் உன் தங்கைக்கு கொடுத்துட்டாங்க, உன் தங்கையாகிய ரேவதி அப்படின்ற ராஜாவோட மனைவிக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு போய் நீ அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் நீ நினைக்கிறத நான் செய்வேன் அப்படின்றாங்க. அவனும் நான் அதை மாதிரியே செய்கிறேன்னு சொல்லிட்டு
போயிடுறான். இப்படி சம்பதித்தமை பேழையில் கிடந்த தலபரனை சங்கேதத்தால் சாட்சியாக்கி இன்று எனக்கு அனுபவ நிவிருத்தி திவசமாதலில் போவாயாக என்று சொல்லி மறுக்க அவனும் மாத்சரிய கிரஸ்தனாகி போயினன். இந்த மாதிரி இந்த மந்திரி பிள்ளைகிட்ட பிரித்துமதி கிட்ட சொன்னதுக்கு பொட்டிக்குள்ள இருக்கிற தலவரனை வந்து மறைமுகமாக சாட்சி ஆக்கிட்டாங்க இவங்க, இல்லையா? இவங்க பேசும்போது அந்த பெட்டிக்குள்ள உட்காந்து தலவரன் கேட்டுந்தானே இருப்பாரு. அப்போ அவர் மறைமுகமாக ஒரு தன்னையும் அறியாமல் ஒரு சாட்சி ஆயிடுறாரு. அதனால் அவர்கிட்ட எனக்கு இன்னைக்கு வந்து அனுபவம் இந்த அனுபவ நிவிருத்தி தினம்னா எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியாதனால அதனால் நீ இன்னைக்கு போ அப்படின்னு உன்னோட ஆசைக்கு இணங்க முடியாது நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் மாத்சரிய கிரஸ்தன், அவனுக்கும் ஒரு ஒரு மாத்சரியம் வந்து அப்படியே ஒரு ஏமாற்றம் எல்லாம் வந்துட்டு போகிறான். உத்பல மாலையும் மற்ற நாள் தலவரனை சாட்சியாக கொண்டு நரபதி சன்னிதானம் புக்கு பிருத்துமதி எனக்கு ஆபரணங்களை தருவாயாக என்று சொல்ல அவனும் என்னால் அறியப்பட்டதில்லை. அத்தியந்த அபஹ்னவம் பண்ணிய பின் ரேவதியை வினவ அவள் ஆபரணங்களை கொடுத்தனள். அது கண்ட நரபதி பிருத்துமதியை கோபித்து அந்நியாயக்காரியாகிய இவனை வதிக்க என்று பரிஜனங்களை ஏவினான். அப்புறம் ஒரு நாள் இவங்க மறுநாளே தலவரனை சாட்சியாக வச்சுக்கிட்டு நரபதி ராஜாவோட சன்னிதானத்துக்கு போயிட்டு பிருத்துமதியை பார்த்து பிருத்துமதி என்னோட ஆபரணங்களை தருவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தியந்த அஹ்னவம் பண்ணியப்பன் அவர் அது மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறார். இந்த அபஹ்னவம்ன்றது என்ன பொய் சொல்கிறதா அப்படின்னு பொய் சொல்கிறதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ராஜா வந்து ரேவதியை தன்னோட மனைவி ரேவதியை கேட்க அவங்க தன் கையில் இருந்த ஆபரணங்கள்லாம் கொடுக்குறாங்க. இதை கண் அதை பார்த்து நரபதிக்கு பிருத்துமதி மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ யாரோ ஒரு வார விலாசினியோட நகையை எடுத்தாந்து தன் தங்கைக்கு போட்டு வந்து பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. அநியாயக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அநியாயக்காரனை தண்டிக்கணும் அப்படின்னு வதிக்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிஜனங்களுக்கு வேலைக்காரங்களை ஏவறாரு. முன்பொரு நாள் பரமாகமா தியனம் பண்ணுகின்றார் ஒரு பரமாகம அத்தியனம் பண்ணுகின்றார் ஒரு தபோதனர் சமீபத்தில் நின்ற நரபதி பிரதான வாரணம் தர்மஸ்ரவணம் பண்ணி தன் பூர்வபவத்தினை ஸ்மரித்து சம்சார விரக்தி வந்து மாம்சம் மிஸ்ர கவலாகாரம் கொள்ளாது நிற்ப அதனை குபேரப்பிரிய சிரேஷ்டி உபாயத்தால் ஜாதி ஸ்மரணம் வந்ததென அறிந்து கிருத குட ஷீராதி விசுத்த ஆகாரத்தினை கொடுப்ப யானை அதனை கொண்டது. ஒரு நாள் பரமாகம அத்தியாயனம் பண்ணின்னு இருக்கிறாராம் ஒரு தபோதனர். அவர் சமீபத்தில் நின்ன நரபதி பிரதான வாரணம் நரபதியோட ராஜாவோட பிரதான வாரணம் முதன்மையான வாரணம்னா யானை. முதன்மையான யானை என்ன பண்ணுது, அந்த பரமாகன அத்தியாயனம் பண்ணும்போது அந்த தர்மத்தை கேட்குது இல்லையா, அதை கேட்டுட்டு தன்னோட பூர்வபவம் ஞாபகம் வந்துட்டான். அதனால சம்சார விரக்தி வந்து மாம்ச ஆகாரம் கலந்து மாம்ச மிஸ்ர கவலாகாரம் கொள்ளாமல் நிற்ப மாம்சத்தை கலந்து அதுக்கு கவலங்கவலமாக உருட்டிய ஆகாரம் கொடுப்பாங்க இல்லை, அதை சாப்பிடாம அப்படியே நிற்குதான். அதை பார்த்துட்டு குபேரப்பிரிய சிரேஷ்டி என்னன்னு சொல்கிறாராம், ஒரு உபாயம் பார்த்தா இது ஜாதி ஸ்மரணம் வந்துடுது போல இருக்கு, இதுக்கு பூர்வபவ ஞாபகம் வந்ததால தான் இப்போ இதை வாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாராம். உடனே கிருத்த குட ஷீராதி விசுத்த ஆகாரத்தினை கொடு, கிருத்தன நெய் குடன வெள்ளம் க்ஷீரனா பால் இதெல்லாம் கலந்து ஆகாரத்தில் கொடுக்கும்போது யானை அதை சாப்பிடுதான். அதனை அறிந்த நரபதி சந்துஷ்டனாகி சிரேஷ்டியை உனக்கு வேண்டுவது வேண்டிக் கொள்வாயாக என்ன, அவரும் யான் வேண்டிய நாள் வேண்டிக் கொள்கின்றேன் என்று சொல்ல நரபதியும் உடன்பட்ட
கட்டணன். இதை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவனோட பிரதம யானம் யானையை வந்து இந்த மாதிரி சாப்பிடாம நிற்கிறது சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னாரன்ட்டு, உனக்கு என்ன வேணுமோ அது வேண்டிக்கோ அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சிரேஷ்டி என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் சரின்னு உடன்பட்டுறாரு. பிருத்துமதியை வதிப்பான் ஒரு பட்டு பரிஜனங்கள் கொண்டு போகின்றமை கண்ட சிரேஷ்டி நரபதி சமீபத்து கடிதம் சென்று, என்னால் வேண்டிய வரமாவது பிருத்துமதியை வதியாதொழிய பெற வேண்டும் என்ன. நரபதியும் அவ்வண்ணம் விட்டனன். அப்போது அந்த பிருத்துமதியை கொல்றதுக்கு ராஜாவோட ஆட்கள் கூட்டின்னு போகிறத பார்த்த சிரேஷ்டி ராஜா கிட்ட போயிட்டு, நீங்கள் எனக்கு ஏற்கனவே ஒரு வரம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கி எனக்கு அந்த வரத்தை கொடுங்க, பிருத்துமதியை கொல்லாத விட்டுருணும் அப்படின்னு கேட்குறான். கொடுத்த வரத்துக்காக நரபதியும் சரின்னு அப்படியே விட்டுடுறாங்க. விட்டபின் அஞ்ஞானியாகிய பிருத்துமதி, இவ்வண்ணம் விடுவிக்க வல்லவனாகிய சிரேஷ்டியால் இவ்வண்ணம் எனக்கு அபகாரம் விளைக்கப்பட்டது என நினைத்து அவன் கண்ணே பத்த வைரத்தனாகி திரிகின்ற நாளகத்தொரு நாள் ஒரு வனத்துள் விகரிக்கின்றவன் வீழ்ந்து கிடந்தது முத்திரிகையினை கண்டெடுப்ப அதனை வீழவிட்டான் ஒரு வித்யாதரன் சம்பிராந்தனாகி தேடி திரிகின்றவனை கண்டு நினது தேட்டம் யாது என்று வினவ அவனும் வேண்டிய வடிவு கொடற்கு காரணமாக்கியதொரு முத்திரிகை என அதனை காட்டி இந்த முத்திரிகை அப்பெற்றியதாகில் இதனால் சாத்தியமாவதொரு காரியம் எனக்கு உண்டு. ஆதலில் இஃது ஒரு திவசம் என் கரத்தில் இருக்கப் பெற வேண்டும் என்று இறப்ப வித்யாதரனும் அதனை சம்மதித்து கொடுத்தனன். இந்த மாதிரி சிரேஷ்டி இவனுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் ஒரு ராஜா கிட்ட தான் வாங்கின வரத்தை உபயோகம் பண்ணி இவனுக்கு தண்டனை கொடுக்காத விடணும்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கி இவனை காப்பாற்றுறாரு. ஆனால் அஞ்ஞானி இந்த பிருத்துமதி இவனுக்கு அறிவே இல்லை. இந்த மாதிரி விடுவிக்க இப்படி தன்னை கொலகலத்திலிருந்து விடுவிக்க உள்ள சிரேஷ்டியை போய் இவனால் தான் எனக்கு அந்த கொலகலத்துக்கு போகிற அபகாரமே விளைஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறான். நினச்சிட்டு சிரேஷ்டி மேலே ரொம்ப வைராகியம் வந்துட்டு வைரபத்தமாயிடுச்சு. விரோதம் பந்தமாயிடுச்சு. அப்படியே திரிஞ்சிக்கின்னு இருக்கும்போது ஒரு வனத்தில் ஒரு நாள் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போது கீழே விழுந்து கிடக்கிற ஒரு முத்திரிகையினை கண்டெடுப்பேன், கீழே விழுந்து கிடக்கிற ஒரு மோதிரத்தை கண்டெடுக்கிறான். அதை கீழே விட்ட ஒரு வித்யாதரன் வந்து சம்பிராந்தனாகி ரொம்ப அப்படியே கவலையாகி தேடி திரிஞ்சு கிடக்கிறான். ஒரு வித்யாதரன் அவனை பார்த்து நின்னது தேட்டம் யாது என்று, நீ என்னத்தை தேடுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வித்யாதரன் சொல்கிறான், வேண்டிய வடிவு கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தான் கண்டெடுத்த மோதிரத்தை காமிச்சு, இந்த மோதிரத்துக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்ததுன்னா இதனால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால் இது எனக்கிட்ட ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறான். வித்யாதரனும் சரின்னு அவங்ககிட்ட அதை சம்மதித்து அந்த மோதிரத்தை ஒரு நாள் இவனுக்கு கொடுக்குறான். இவன் இன்னார்க்கு இன்ன வடிவனாய் தோன்றுக என்று சங்கல்பித்து விரலிலிட அவன் அவர்களுக்கு அவ்வடிவாய் தோன்றுவிப்பதாகிய இந்த முத்திரிகையினை வாங்கி கொண்டு போகி ராஜஸ்திரீகள் சமீபத்து பிள்ளையாகி திரிகின்ற தன் கனிஷ்டனாகிய வசு என்னும் பாலகனை அழைத்து, இவன் குபேர பிரியன் வடிவனாகிய நரபதிக்கு தோன்றுவான் என சிந்தித்து வசுவின் கையில் இந்த முத்திரிகையினை செலுத்தி விட்டனன். இந்த அதை அந்த கையில் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு இந்த விதமாக நான் இவங்க இந்த உருவமாக நான் தெரியணும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி நடக்குமா. அந்த முத்திரிக்கையை மோதிரத்தை வாங்கிட்டு அதை கொண்டு போய் ராஜஸ்திரியோட குழந்த மாதிரி விளையாடின்னு இருக்கிற தன்னோட கனிஷ்டன் தன்னோட தம்பி வசு அப்படின்ற பாலகன் சிறுவனை அழைச்சி அதை அவன் கையில் போட்டு, இது வந்து குபேர பிரியன் ராஜாவோட கண்ணுக்கு நீ வந்து குபேர பிரியனாக தோன்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வசுன்ற பாலகன் கையில் அந்த மோதிரத்தை போட்டு விட்டுடுறான். அவன் முன்பு போல் அந்த புறத்து புக்கு ராஜஸ்திரீகளோடு
ஓராசனத்து இருந்து விளையாடா நிற்ப பிருத்துமதியை கடிதி சென்று நரபதிக்கு குபேர பிரியன் அந்த புறத்தில் இப்பொழுது புக்கிருக்கின்றனன் என்ன. நரபதியும் அதனை கேட்டு சென்று பார்த்தலும் அவனுக்கு குபேர பிரியனாகியே தோன்றினன். அந்த மோதிரத்தை கையில் போட்டு அது சின்ன பையன், அதுக்கு என்ன தெரியும், அது கையில் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு அந்த புறத்தில் போய் ராணிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒரே ஆசனத்தில் அவங்களோட உட்காந்து விளையாடுறது அந்த மாதிரி எப்பவும் பண்ணுற மாதிரி அது விளையாடின்னு இருக்குது. இவன் பிருத்துமதி என்ன பண்ணுறான், நேராக ராஜா கிட்ட போயிட்டு இப்போ இந்த குபேர பிரியன் அந்த புறத்தில் நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டுட்டு ராஜாவும் வந்து பார்க்கும்போது இந்த வசுபாலகன் வந்து ராஜா கண்ணுக்கு குபேர பிரியன் மாதிரியே இருக்குது. தன் ராணிகள் கூட இவன் சல்லா குபேரப்பிரிய சிரேஷ்டி தான் வந்து சல்லாபம் பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தோணுது. கதையை இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.